the quiz master. எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் காரணமாக தமிழக அரசியல் களமே மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம். இதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டிடுவான்ற ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு? அதெல்லாம் ஏதோ வதந்திக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு வதந்தி அவ்வளோதான். எந்த பகுதியில் ஒரு போட்டியிடுவார்னு எதிர்பார்க்குறீங்க? அது அவங்க தான் முடிவு செய்யணும். அப்போ தான் முடிவு செய்வாங்க. ஓகே. இப்போது திரைத்துறையில் ஒரு மாபெரும் நடிகரோட ஒரு படம் வந்து சென்சார் போர்டால் திரையில் திரையிடப்பட்ட விஷயங்களில் கட் செய்யப்பட்ட சென்சார் போர்டால் கட் செய்யப்பட்ட சில டயலாக்ஸை வந்து ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க சமூகத்தை சீரழிக்கும்ன்ற மாதிரி. இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க? இந்த எந்த அளவுக்கு அந்த டைரக்டர்கள் அவங்க ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு இதை சுய சென்சார் பண்ணி வெளியணுன்ற கோரிக்கை வச்சுருக்கேன். அதாவது வெளிவருகிற திரைப்படங்களை தணிக்கை செய்து சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துறை இங்கே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்கின்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கலைஞர் ஒரு படத்தை எடுக்கும் பொழுது அந்த திரைப்படத்தில் சமுதாயத்திற்கு விரோதமான, தரக்குறைவான, ஆபாசமான, மிகவும் மோசமான வன்முறைகள் நிறைந்த, சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற, தீங்கு விளைவிக்கின்ற காட்சிகளையோ வசனங்களையோ இடம்பெறாமல் அவைகளை தணிக்கை செய்து இதை நீங்கள் திரையிட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் திரையிடாமல் பார்த்து கொள்வது தான் இந்த சிபிஎஃப்சியினுடைய வேலை. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த ஓடிடி என்கின்ற அந்த இணைய வழித்திரை அதன் மூலமாகவும் சில படங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் அதற்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லை. ஆனால் கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பு வரை நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஓடிடியில் முழுக்க முழுக்க வன்முறை மட்டுமல்ல, ஆபாசமான, மிகவும் மோசமான செக்ஷுவல் காட்சிகள் கூட மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இந்திய அரசினுடைய தலையீட்டின்படி அதற்கும் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து இதெல்லாம் எழுப்பக்கூடாது என்று சொல்லி இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரியான பாலியல் ரீதியான காட்சிகள் இந்தியாவில் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சென்சார் போர்டு செய்கிற வேலையை அவர்கள் ஓடிடி திரையில் வெளியிடும் பொழுது அதை சுய கட்டுப்பாடோடு நீங்களே அதை சரி பண்ணுங்கள், இந்த மாதிரி சமூக அக்கறையில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது, பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகளையும் விதித்து நீங்களே பார்த்தீங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் அதற்கு மேலே அப்பீலெல்லாம் இருக்குது, அது வேற. இப்போது நாம் இந்த சிபிஎஃப்சியில் வந்து ஒரு சில படங்களை பார்த்து அதில் இடம்பெறக்கூடிய சில வசனங்களோ காட்சிகளோ சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறது, அது மாணவ மாணவிகளுக்கு எதிராக இருக்கிறது, இளைஞர்களை அது வந்து அடுத்த தலைமுறையை கெடுக்கும் வகையில் அதனுடைய வசனங்கள் அமைந்திருக்கிறது என்றால் அதே வசனங்கள் ஓடிடியில் வரும்பொழுது அதற்கும் பொருந்தும் தானே. ஆனால் இங்கு சிபிஎஃப்சியினால் தணிக்கை செய்யப்படுகிற அந்த வசனங்கள் ஓடிடிக்கு வரும்பொழுது அதை அப்படியே வெளியிடுகிறார். பணத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்ற அந்த எண்ணம் தவறானது. அதாவது சமுதாயத்தில் எல்லோருக்குமே பங்கு இருக்குது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் தங்களுடைய சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்கிற அந்த ஒரு பங்கை அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ள தவறுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் போய் தியேட்டரில் போய் ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெறாத சில வசனங்கள் ஓடிடியில் இடம்பெறும். ஏனென்றால் தரக்குறைவான வசனங்கள், சில காட்சிகள். அப்போது அங்கே தப்புன்னா இங்கே தப்பு இல்லையா? இதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். இது அடுத்த தலைமுறையை சீரழிக்கும் நோக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இதில் சில பெரிய நடிகர்கள் கூட அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வசனம் வருவது என்பது அது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அதை அந்த நடிகர்கள் இயக்குநர்கள் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களை தாங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம், அதாவது கருத்து, இது வந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறதாக சிலர் சொல்லலாம், ஆனால் அதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது கருத்து சுதந்திரம் என்பது இந்த சமுதாயத்திற்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் இருப்பது தான் கருத்து சுதந்திரம். இப்போ நான் பேசுறது தான் கருத்து சுதந்திரம். ஆனால் ஒரு கருத்தை கொண்டு போய் திணிப்பது, தகாத வார்த்தைகளை தரக்குறைவானதை திணிப்பது என்பது அது இந்த சமுதாயத்திற்கு கேடு. அதைத்தான் நான் சொல்கின்றேன். இப்போ நீங்கள் வந்து சமூக நோக்கோடு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க, மிகவும் பாராட்டத்தக்க வேண்டியது. இப்போ பிஜேபியிலன்னு பார்த்தீங்கன்னா தமிழக தலைவர்கள், மூத்த தலைவர் எச் ராஜாலேருந்து சிலர், ஒரு இயக்குனர் வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு எடுத்த ஒரு 2 படத்தில் மிகவும் சர்ச்சையில் உண்டானது. ஏன்னா அது ஒரு சாதியை மையப்படுத்தி எடுத்தது அவர் 2 படம். அதில் ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு, காட்சியும் போய் பார்த்துருந்தாரு. அதே மாதிரி இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த இயக்குனர், அந்த படத்துக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு, ஷேர் பண்ணியிருந்தாரு, ட்வீட் பண்ணியிருந்தாரு. இப்போ குடும்பத்துடனே அந்த படத்தை போய் பார்த்துருக்காரு தியேட்டரில். அந்த படத்துலையுமே பெண்களுக்கு இந்த மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி வார்த்தைகள் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு, சில காட்சிகளும் தவிர்க்க வேண்டிய காட்சிகளும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது நான் சொன்னது அரசியல்லாம் விட்டுருங்க, ஒரு திரைப்பட இந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ஆணையம் சிபிஎஃப்சி, இது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. தகாத வார்த்தைகள் அதெல்லாம் கட் பண்ணதுன்னு சொன்னால் அது இன்னொரு இடத்துல இடம்பெறுவது குறித்து தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல வசனங்கள், தரக்குறைவான வசனங்கள் இடம்பெற்றிருந்தால் தவறு தான். சிபிஎஃப்சி நான் பேசுவது என்னவென்றால், நீங்கள் சில காட்சி சில வசனங்களை தடை செய்தது எப்படி இடம்பெறுகிறது என்பது. ஆனால் திரைப்படம் எல்லாவற்றுக்கும் நாம், நான் என்ன மாதிரி சினிமா பார்க்கணும்னு யாரும் கிடையாது. நிறைய இவ்வளவு பிஸியாக இருந்தால் கூட நான் வந்து அடிக்கடி சினிமா போகணும். நான் நேற்றைய முன்தினம் கூட வாத்திய சினிமா பார்த்துட்டு தான் வரேன் நான். என்ன அது மாதிரி நான் வந்து ரொம்ப நல்ல ரசிகன். நான் எல்லா திரைப்படங்களையும் விரும்பி பார்ப்பேன், அதே மாதிரி எல்லா கதாநாயகனுடைய படங்களும் நான் விரும்பி பார்ப்பேன். அதனால் நான் சினிமாவுக்கு எதிராகலாம் நான் பேசலை. அதே மாதிரி நான் வந்து சில திரைப்படங்கள் குறித்து விமர்சனம் கூட செய்திருக்கேன். அதனால் அது வேற, சினிமாவை நான் எப்பவுமே சினிமாவை பார்க்குறவன் தான். ஆனால் இங்கு ஒரு அமைப்பு தடை செய்கிறது என்று சொன்னால் அது சமுதாய நலன் கருதி அது இங்கு இடம்பெறக்கூடாது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து என்னென்னா, அந்த ஒரு சில படங்களில் ஆட்சேபகரமான வசனங்களோ அல்லது சட்டத்திற்கு புறம்பானதோ இருந்தால் அதை சிபிஎஸ்சி தான் பார்க்கணும், அது பார்ப்பாங்க, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடும்னு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா தமிழக பாஜக தலைவராக வந்து அண்ணாமலை பொறுப்பேற்ற பின் அவரோட செயல்பாடுகள், அவர் வந்து ரொம்ப யங்ஸ்டர் அப்படின்றதுனால ஆதரவு நிறையவே இருந்துச்சு, எதிர்பார்ப்பும் அவர் மீது நிறைய இருந்துச்சு. ஏன் போட்டியிட தவறிட்டார்? இன்னொன்று, அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி போட்டியிட்டிருந்தால், முன் வந்து போட்டியிருந்தால் அதிமுகவின் இரு அணிகளும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் இல்லையா? இல்லை, இது எல்லாமே உங்களுடைய யூகங்களுக்கான விஷயங்கள். நாங்கள் என்றைக்குமே நாங்கள் போட்டியிடுறோம் சொல்லவே இல்லை. நீங்கள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலான. சரி, இடைத்தேர்தல் வரும்போது எல்லா கட்சியுமே போட்டியிடுறாங்க, பாஜக ஏன் போட்டியிடலை? எங்களுடைய எப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டி போட்டதோ, போன முறை ரெட்டையில் தான் அங்கே போட்டி போட்டுச்சு, இப்போ ரெட்டையில் தான் போட்டி போடுது. எங்களது கூட்டணி இல்லை, அவங்களது மட்டும் தான் கூட்டணி, எங்களது கூட்டணி இல்லையா? அதனால் அவங்க போட்டிக்கிட்டாங்க, அவங்களே போட்டிடுறாங்க. அதில் தமாகாவுக்கு அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க, ஆனால் ரெட்டையில தான் அவங்க போட்டி போட்டாங்க. இப்போயும் ரெட்டையில தான் போட்டி போடுது, ரொம்ப சாதாரண விஷயம் அது. அப்போ இப்போ எங்களை மட்டும் நீங்கள் ஏன் போட்டி போடலங்க? ஏன் கை இவங்க வந்து திமுக ஏன் போட்டி போடல? திமுக ஈரோட்டில் ஏன் திமுக போட்டி போடல? பயமா? இல்லை இல்லை, அங்கே மறைந்த ஈவேரா திருமகன் அவரோட சார்பில் அவங்க தந்தையும் போட்டியிட்டு, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே போட்டியிட்டு, அதே மாதிரி இங்கே ஏற்கனவே அதிமுக போட்டிட்டு இருக்காங்க, அதிமுக போட்டிடுது. இவ்வளோ சரி. ஓகே, இப்போ திமுக துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள்ட்ட சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பிஜேபி சார்பான குவஷின்ஸ் என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்து செய்தியாளர் கேள்வி கேட்டப்போ
கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு போய் பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டு வாங்க. எங்களை கேட்டால் வந்து 1 கோடிக்கு மேலே நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டிக்கிட்டாங்களே, எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு வாங்க. இதையெல்லாம் கேட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பிஜேபிக்கு தொடர்பான கேளுங்க. அவர் நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டா பிஜேபியில் சேரலாம் நினச்சிட்டு இருக்கிறார். அவர் எல்லா கட்சிக்கும் போனவர், எல்லா கட்சிக்கும் நிறைய கட்சிக்கு இன்னும் போவார். அவர் எங்கள்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்புறமா எவ்வளோ எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டே எங்கள் கட்சி வரணும்னு திட்டம் போகிறாரா? அவரெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான பணியில் வந்து பாஜகவின் இணை பொறுப்பாளராக அண்ணாமலை தமிழக தலைவர் அவரை நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபரை இப்படி அங்கே வந்து நியமிக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தரப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவரை வந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் தான். அவரும் இருவரும் ஒரே பேட்சை சேர்ந்தவங்க தான் நியமிச்சிருக்காங்க. அவருக்கு ஈக்குவலாக இவரை நியமிச்சிருக்காங்களா? இது எந்த முறையில் நியமிச்சிருக்காங்க? என்ன அடிப்படையில் இவரை நியமிச்சிருக்காங்க? எங்களுக்கு வெற்றி பெற வேண்டும். அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் நல்ல அனுபவம் பெற்றவர், அதனால் அவரை வந்து அதுக்கு இணை பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. அகில இந்திய கட்சிமா இது, அண்ணாமலை அவர்கள் எங்கே வேணாலும் பொறுப்பாளராக போகலாம். அதனால் இதெல்லாம் கட்சி சார்ந்த விவகாரம். இதில் கேள்வியெல்லாம் ஒன்றும், இது எங்களுடைய சௌகரியம், எங்களுடைய விருப்பம், எங்கள் விருப்பப்படி அதை நடக்கும், அவ்வளோதான். இதனால் தமிழக பணிகள்லாம் பாதிக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அதெல்லாம் ஒன்று, இப்போ எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக சிடி ரவி இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ அவருக்கு எதனா பிரச்சனை, அங்கே எதனா பிரச்சனை ஆகும்னு சொல்லுவீங்களா? அவர் அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கார். அதே மாதிரி சுதாகர் ரெட்டி அவர்கள் இணை பொறுப்பாளராக தெலுங்கானாவில் இருக்கார். அப்போ அங்கே அவருடைய அரசியல் பணி பாதிக்கப்படும்னு சொல்ல முடியுமா? ஆல் இண்டியா பார்ட்டி, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ சமீபத்தில் புதிய ஆளுநர்கள் நியமனம் நடந்துச்சு, அதில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆந்திர ஆளுநராக வந்து அப்துல் நசீர் அவரை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சர்ச்சையான கருத்துக்களை எதிர்கட்சிகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நீதிபதியும் ஆளுநராக கூடாது, அவர் ஓய்வு பெற்ற பிறகு எதுக்குமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஒரு நீதிபதி என்பவர் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நேர்மையாக பணியாற்றக்கூடியவர். அவர் மேல் எந்த விதமான ஒரு சிறு குறையோ குற்றச்சாட்டோ இல்லை என்று சொன்னால், அவர் வந்து அந்த அவர் ஓய்வு பெற்றிருந்தால் என்ன அர்த்தம்? அவர் நேர்மையாக நீதித்துறையில் பணியாற்றிருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? அப்போது நம்ம நாட்டில் நேர்மையாக பணியாற்றியவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை? நேர்மையானவர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் அதான் சர்ச்சை, இதான விஷயமே. அப்போ ஒரு நல்ல நீதிபதி ஒரு மாநிலத்தை ஆளக்கூடாதா, கவர்னராக இருக்கக்கூடாதா அப்படின்றது தான் நம்ம கேள்வி. ஏ ராமர் கோவில் விஷயத்தில் அவர் இருந்தால் தவறு என்ன இருக்குது? அவர் நியாயத்தை நீதியை நிலைநாட்டி இருக்கிறார், இவ்வளவுதானே. அதை ஏற்காதவர்களுக்கு அந்த அந்த நீதித்துறையை அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஏற்காதவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், நாம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதை பொறுத்தவரையில் யாருக்கும் தடை இல்லை. சட்ட ரீதியாக ஏதாவது தடை இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் யாரும் கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. இந்த சமீபத்தில் இப்போ நடந்த விஷயம், அதானி குழுமம் தொடர்பான அந்த ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை மூலமாக நாடாளுமன்றத்திலே பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு, எதிர்கட்சிகள்லாம் கூச்சலிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது மோடி மீதான அவருக்கும் இவருக்குமான ஒரு நட்பு குறித்தும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்துமா? ஒன்றும் ஏற்படுத்தாது. இவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 9 ஆண்டுகால ஆட்சியில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை, எதையாவது பேசணுமேனு பேசுகிறாங்க. இதில் அதானி விவகாரத்தில் என்ன, ரெண்டு விஷயந்தான். ஒன்று எல்ஐசி ஸ்டேட் பேங்க், இதில் இவங்களுடைய முதலீடு என்ன ஆகும், அது நஷ்டமாயிடுச்சேன்றாங்க. இந்த ரெண்டு நிறுவனமே சொல்லிடுச்சு, எங்களுக்கு நஷ்டம்லாம் எதுவும் ஆகலை, நாங்கள் முதலீடு செய்த பணத்தை நாங்கள் நான் வந்து லாபத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கான விளக்கம் கொடுத்துருச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதுக்கு பிரதமர் வந்து வாய் திறக்கணுன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இதே எல்ஐசியும் ஸ்டேட் பேங்க்கும் காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை கம்பெனிகளில் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? கிங்ஃபிஷரில் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன ஆச்சு? விஜய் மல்லையா
ஸ்டேட் பேங்குக்கு எத்தனை 100 கோடி கொடுக்கணும். அதே மாதிரி இஸ்பாட்ன்ற ஒரு நிறுவனம், அதே மாதிரி இன்ஃப்ரா ஒரு நிறுவனம், அதே மாதிரி நிறைய நீங்கள் வந்து பூஷன் ஸ்டீல், அதுவும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு. இவங்க லிஸ்ட்டு போட்டோம்னா பல நிறுவனங்களில் பணத்தை முதலீடு பண்ணி மக்கள் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் மன்மோகன் சிங் வாயத்து வந்தாரா? பாராளுமன்றத்தில் இதெல்லாம் பேசினாங்களா? அங்கே நீ இவ்வளவு கோடி, அதுவும் சிதம்பரம் இருக்கார் பாருங்க, அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ அப்போ நீங்கள் அத்தனை கோடியை நீங்கள் கொண்டு போய் இழந்தபோது வாய் திறக்காத ப சிதம்பரமும் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இன்னைக்கு இதில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்று சொல்லப்படுகிற போது, இதை பற்றி பிரதமர் பேசணும்னா பிரதமர் நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து பேசுகிறார், வளர்ச்சி வரக்கூடாது. பிரதமர் நாட்டினுடைய முன்னேற்றம் குறித்து பேசுகிறார், முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது. பிரதமர் நாட்டு நம்ம நாட்டு மக்களுடைய நலன் குறித்து பேசுகிறார், நாட்டு மக்கள் நலன் பெறக்கூடாது. இதுதான் இவங்க எண்ணமாக இருக்குது, அதான் பிரச்சனை. இப்போ சமீபத்திய ஒரு சர்ச்சை என்னன்னா, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் படநெடுமாறன். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏதோ ஒரு லைம் லைட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், அதிகாரபூர்வமாக பிரபாகரன் இறந்து விட்டார் என்று நம்முடைய சிபிஐ அமைப்பு 2009 மிக தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது. அதன் அடிப்படையில் பிரபாகரன் வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்த வழக்கில் A1 அக்யூஸ்டு 1 அவர் பிரபாகரன் தான். அப்போது அவரை வந்து அந்த வழக்கிலிருந்து எடுத்தாச்சு, அவர் இறந்து விட்டார்ன்றதுனால அப்டேட்டட். ஸோ அதனால் இப்போ தேவையற்ற வகையில் இதை கொண்டு வந்து நுழைக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இலங்கையை சுற்றி தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூஸ், சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கையில் கால்பதிக்க முயன்று கொண்டிருக்கின்றன இந்தியாவிற்கு எதிராக. இந்தியா, நம்முடைய பாஜக அரசு இலங்கையில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்து வருகிறது, மிகப்பெரிய உதவிகளை செய்து வருகிறது. அதை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மாதிரியான நச்சு விதைகள் விதைக்கப்படுகின்றனவோ என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியே முன்வைக்கப்படுவாரா, இல்லை வேறு ஏறதற்கும் வாய்ப்பு அளிக்கப்படுமா? இப்போ இதில் திடீர்னு என்ன கேள்வி? இதெல்லாம் பிரதமர் அவர் தான், அதனால் தொடர்ந்து அவருக்கான வேற எதற்கான வேற யாருமே அந்த 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 பிக்சர்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு தமிழக? அருமையாக இருக்கு. இங்கே வந்து நாங்கள் 39 தொகுதிகளிலும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நிர்வாகி மாநில நிர்வாகியும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அங்கே வந்து 5 பூத்துகள் கொண்டது ஒரு மெய்ய பூத்தாக, அதாவது மெய்ய சக்தியாக கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு பொறுப்பாளர், அதே மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கும் பொறுப்பாளர், அதில் ஒரு குழு, இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் ஒரு கட்டமைப்பை, வலுவான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் விஷயத்தை எடுத்துக்கிட்டா, ஈரோடு இடைத்தேர்தல்னு அறிவித்த 2 நாள்லேயே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக EV.K. இளங்கோவன் அறிவிக்கப்பட்டு விட்டார். தொடர்ந்து அன்னையிலேருந்தே அவங்க தேர்தல் பணியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. பட் அதிமுக தரப்பில், உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுக தரப்பில் வந்து OPS அணி EPS அணி நின்று தொடர்ந்து அந்த சர்ச்சை நடந்துட்டு இருந்துச்சு. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி நாள் தான் வந்து வேட்பாளர் இரு தரப்புமே இணைந்து ஒரு தரப்பு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் பணியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை கூட பிரச்சாரத்தில் தென்னரசுக்காக பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு? இல்லை, சாதாரணமாகவே ஒரு பணபலம் அதிகார பலம் இதெல்லாம் இருப்பதனால இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக ஆளும் கட்சி தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, இதனால் வரையில. ஆனால் நீங்கள் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பல இடைத்தேர்தலில் வெற்றி பெறுது, குறிப்பாக அது ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்குது. அதே போன்று மற்ற பகுதிகளில், மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்ற இடைத்தேர்தல் ஜனநாயக ரீதியாக இங்கே நடத்தப்பட்டால், ஆளும் கட்சி தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யாமல் இருந்தால், உறுதியாக அதிமுக அங்கு வெற்றி பெறும். பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப இந்த பிரச்சாரத்தின் போதே வந்து ஆளும் கட்சியான திமுக வந்து மக்களை கொண்டு போய் ஒரு தரப்புல அடைச்சு வச்சிடறாங்க. அதிமுக பிரச்சாரத்துக்கு போகும்போது, மற்ற கட்சிகள் போகும்போது வீட்டுல யாருமே இருக்கிறதுல அனைத்து வீடுமே பூட்டப்பட்டு இருக்குன்னு போட்டோஸோட செய்திகள்ல கூட, அதாவது கட்சிக்கு அவங்க கூட்டத்துக்கு ஆள் வரணும்னா காசு, இன்னொரு கூட்டத்துக்கு ஆள் போக கூடாதுன்னு காசு, ரெண்டு பக்கமும் செய்யறாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக
தரம் தாழ்ந்து செயல்பாடுகள். தேர்தல் ஆணையம்ன்றதுங்க மறுபடியும் மாநில அதிகாரிகளை வைத்து தானே தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம்ங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் மத்திய இருந்து வருவாங்க, மீதி இருக்கிறது பூராவுமே மாநில அரசு அதிகாரிகள் தானே. அப்போ அவங்க திருப்பி இங்கே தானே இருக்கணும். அதனால் நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு ஒரு இமேஜ். நீங்கள் உங்கள் மெயின் செட் என்ன? அதிகார துஷ்பிரயோகம் செய்யாது இருப்பது தான் வந்து ஒரு நல்ல கட்சிக்கும் ஆட்சிக்கும் அழகு. ஆனால் அது இவர்களிடத்தில் இருப்பது போன்ற எனக்கு தோன்றவில்லை. ஓகே, இப்போ ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தே பகுதியில் போனோன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியில வந்து எம்எல்ஏஸ்லேருந்து எம்பிஸ் வரைக்கும் எல்லாருமே அங்கே குவிஞ்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே அந்த கோர்ட்டு வாசல்லையே வந்து ஒரு கொலை நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கள காவல்துறையினர் இது பண்ணும்போது துப்பாக்கி சூடெல்லாம் இருக்குது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு எல்லாருமே அங்கே குவிந்து அனைத்து துறை அமைச்சர்களுமே அங்கே இருக்கும்போது தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நிலை என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், ஒரே நாளில் 9 கொலைகள் 10 கொலைகள் நடப்பது என்பது அது மிகவும் துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக ஒரு இராணுவ வீரர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார். 10 பேர் கொண்ட கும்பலால், குண்டர்களால், திமுகவினுடைய கவுன்சிலரால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், சங்கிலி பறிப்பு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி. இதில் என்னன்னா, இதுக்கு தனிநபர்கள் செய்யும் குற்றங்களுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்னு அவங்க கேட்கலாம். ஆனால் ஒரு அரசு என்பது வருமுன் காக்க வேண்டும், காவல்துறை என்பது குற்றங்கள் நிகழா வண்ணம், குற்றங்கள் நடைபெறா வண்ணம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இது போன்ற சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு ஒடுக்குவது தான் காவல்துறையுடைய பணி. அப்போது அதை காவல்துறை செய்ய தவறுகிறது. காவல்துறை ஏன் செய்ய தவறுகிறது என்று சொன்னால், இந்த அரசியல்வாதிகளுடைய குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய மிகப்பெரிய அழுத்தம் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே மிகுந்த திறன் வாய்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த திறனை, அந்த திறமையை அரசியல்வாதிகளிடம் அவர்கள் எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. அது அந்த அதற்கு காரணம் அரசியல் அழுத்தம், ப்ரெஷர். அது முற்றிலும் களையப்பட வேண்டும். காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும், சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஈரோடு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின் மீண்டும் இன்னொரு முறை நாம் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.